ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம் கதர். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு சேலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் மோல்டுக்காக அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்செடுத்துக்கலாம். நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிட்டேன். இப்போ நான் பவுலில் மாற்றிக்கிறேன். பவுலில் மாற்றிக்கிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நிறையால தேவைப்படாது, ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிலை இதில் பதிப்போம். அதுக்கு சிலையிலையும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எடுக்கும் போது ஒட்டாமல் வரதுக்கு தான் சிலையில் எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். சிலையை வந்து நான் இதில் பதிச்சு எடுத்துக்கிறேன். இது எடுக்கும் போது ரொம்ப பார்த்து எடுக்கணும், ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக எடுக்கணும். நாலு சைடும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம விநாயகர் சிலை வந்து பதிச்சு எடுத்துட்டேன். மோல்டு வந்து நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நான் க்ரையான்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம அடுப்பில் வந்து வச்சு மெல்ட் பண்ணி நம்ம மோல்டில் ஊற்ற போகிறோம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக இருக்க க்ரையான்ஸு. உங்கள் வீட்டில் வேஸ்ட் க்ரையான்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த க்ரையான்ஸ் வச்சே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒயிட்டாக வரணும்னா நீங்கள் கேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி வச்சது மேலே வந்து நான் க்ரையான்ஸ் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டுருக்கு. பாதி மெல்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம கலர் கலராக க்ரையான்ஸ் வந்து சேர்த்ததுனால கொஞ்சம் சாக்லேட் கலரில் வந்துருச்சு பாருங்கள். நம்மளுக்கு ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். நான் இது மோல்டில் ஊற்றிட்டேன். இது நல்லா ஆறி கட்டியானோன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். நான் ட்ரை ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் விட்டுருக்கேன். நீங்கள் 15 மினிட்ஸ் ஆகாமல் எடுக்க வேணாம். இது வந்து இப்போ வந்து நம்ம ஸ்பூனை வச்சு இப்படி சைடில் இப்படி பண்ணிவிட்டு எடுக்கலாம். சூப்பராக வந்துருச்சு. இதுதான் நானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இப்படி வரும்ல நான் நினச்சே பார்க்கல. சூப்பராக வந்துருச்சு. இப்படி அரிசிலாம் எடுத்துகிட்டு இங்கே நிறைய அரிசி நல்லா உள்ள ஒட்டியிருக்கோம். அதெல்லாம் நம்ம ப்ரஷ்ஷு வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். வந்து நம்ம தண்ணியில் நனைச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிக்கிட்டு இந்த அரிசி மாவில் ப்ரஷ் வச்சு எடுத்துக்கலாம். நான் மாவெல்லாம் கழுவி எடுத்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ரெண்டுக்கும் கரெக்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப வந்துருக்கு. நான் இப்படி வரும்லாம் நினச்சி கூட பார்க்கல. இதான் நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். நீங்கள் இந்த அரிசி மாவு வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற மீன் இல்லைன்னா ஏதாவது பறவைக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பிடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். பாய்.